It looks like a very scenic route. இன்னைக்கு அதுக்கப்புறமா கவாசாக்கி டீலர்ஷிப்பில் போய் இன்றைக்கி அந்த கவாசாக்கி மோட்டர் சைக்கிளெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டு டீலர் ஒருத்தர் இருக்கார், அவரையும் போய் பார்க்கலான் இருக்கோம். அங்கே ஓட்டுறதுக்கெல்லாம் வண்டி கிடைக்குமான்னு தெரியாது, பட் வந்து ஹிமாலயன், இன்டர்செப்டர் எல்லாம் இருக்குது, கிளாஸுக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க மக்கள். சும்மா போய் உட்காந்து பார்த்துட்டு வரலாம் வண்டியில் நாச்சும் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இந்த கோப்ரோ 7 வாங்கி கரெக்டாக 1 வருஷம் தாங்க முடிஞ்சுது. 1 வருஷம் முடிஞ்ச உடனேயே வாரண்டி போயிடுச்சு. வாரண்டி போன அப்புறம் என்னாச்சு, அந்த கோப்ரோ கேமராவே ஒரு தண்டம். அதுக்கு $150 கொடுத்து அடிஷ்னலாக அந்த எக்ஸ்டர்னல் மைக்கு சொருகிறதுக்காக ஒரு அடாப்டர் வாங்கினாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணினா கேமரா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய அடாப்டர்லேயும் எந்த கோளாறும் இல்லை. இன்டர்நெட்டில் எங்கே பார்த்தாலும் இருக்குது, யூடியூப் வீடியோ இருக்குது, கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்குது, ஈவன் அந்த ஃபோரம்லேயே இருக்குது, கோப்ரோ ஃபோரம்லேயே இருக்குது. கிரே கலரில் NA ஒரு, அதாவது அந்த அடாப்டர் மூலியமாக சார்ஜ் எல்லாம் ஆகுது இது. ஆனால் எக்ஸ்டர்னல் மைக்கை சொருகினா நம்ம போய் ஒரு செட்டிங்ஸில் போய் ஆடியோ இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஸ்டாண்டர்ட் மைக்கா ப்ளஸ் மைக்கானெல்லாம் செட் பண்ணலாம். அந்த ஆப்ஷனே எனக்கு காட்ட மாட்டேங்குது, NA நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வருது. இது வந்து ஏதாவது நம்மளது கனெக்ஷன் காண்டாக்ட் ஏதாவது, சில சமயம் சரியான காண்டாக்ட் இல்லைன்னா அது மாதிரி ஆகும்னுலாம் சொன்னாங்க. அது நான் நல்லா வினிகரை போட்டு அதை நல்லா இது பண்ணி காண்டாக்டெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சு அதுவும் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் கேமராவை ரீசெட் பண்ண சொன்னாங்க, அதுவும் ரீசெட் பண்ணினேன். ஃபிரம்வேர் அப்டேட் பண்ண சொன்னாங்க, ஏற்கனவே அப்டேட் ஆகி தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு ஃபிரம்வேர் ப்ரீவியஸ் ஃபிரம்வேரை லோட் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஃபிரம்வேரையும் அப்டேட் பண்ணேன். எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள், இந்த ரிமோட் 2 கேமராவையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளி, திடீர்னு கோப்ரோ 7 கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. உண்மையிலேயே மாடலில் கோப்ரோ 4 வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இப்போ கோப்ரோ 9 நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. இதில் இருக்கிறதுலேயே மகா மட்டமான மாடல் கோப்ரோ 7 தான். அண்டு தரையிலே தூக்கி அடிக்கணும் போல சில சமயம் கோபம் வருது, ஃப்ரீஸ் ஆகுது பயங்கரமாக. ஒரு வீடியோ ரெக்கார்டானா ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக ஆகும், சேவ் பண்ணும்போது சேவ் ஆகாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் பேட்டரி தான் பிடுங்குறாப்புல இருக்கும். இதை நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன் நான், நிறைய ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரிஜினல் கோப்ரோ பேட்டரி தான் இருக்குது. சும்மா அந்த கோப்ரோ பாருங்க சொல்கிறாங்க, வேறு ஏதாவது பேட்டரி வாங்கி போட்டேன்னா அது வேலை செய்யாதுன்னு. அதெல்லாம் சும்மா, இப்போ அதில் கோப்ரோ பேட்டரியே தான் இருக்குது, ஆனாலும் ஃப்ரீஸ் ஆகுது.
Are we still within Shakopee? You go, Subhash. Manoj and I go next after the white car. Okay, great. What's that, Subhash? Who's Manoj? In my motorcycle, that it is auto cancelling. The weird thing is, in Harley, I have to manually turn it off. But after riding Honda, I got used to this auto cancelling. Nice lake here. What lake is this? What lake is this? Do you know the name of this boat? Sorry, name of this lake? Lake Odaut. Odaut, huh? Okay. Nice place. This is so great. Is anybody can hear some music from me? I want to try this music sharing and all. Very nice route.
Looks like a nice road. Twists and turns are always good for motorcycle. Lot of bends. Very nice route. Twisty road.